ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விஜி வீட்டு சமையல் இது நாம் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாத மாதம் நம்ம வீட்டுக்கு மளிகை வாங்க தாங்க செய்கிறோம் அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதையும் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் வாங்கிடலாம் அந்த லிஸ்ட்டை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறவங்களுக்கு இதில் நிறைய டிப்ஸும் சொல்லியிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ மெயின்லி ஃபார் பிகினர்ஸ் தாங்க நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நிறைய பிகினர்ஸ் வந்து எப்படி மந்த்லி லிஸ்ட் போட்டு சாமான் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு எப்போதும் மந்த்லி லிஸ்ட் எழுதும்போது மங்களகரமாக மஞ்சள் பொடியிலேருந்து ஆரம்பிப்போங்க அதனால் நான் மஞ்சள் பொடி கல் உப்பு தூள் உப்பு ரெண்டுமே எழுதியிருக்கிறேன் அப்புறம் அரிசி வகைகள் நம்மளுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி வாங்குவோம் சாப்பாட்டு அரிசியில் நீங்கள் எந்த வ வகை அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அது வாங்கிக்கோங்க நான் யூஸ் பண்ணுறது வந்து பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் அது வாங்குவோம் பச்சரிசி வந்து கண்டிப்பாக வாங்குவேன் ஏன்னா நீங்கள் பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பச்சரிசி தேவைப்படாது அதுலேயே நீங்கள் பொங்கல்லாம் போட்டுக்கலாம் ஒருவேளை ஆப்பத்துக்கு போடுறதுக்காக நான் வாங்குவேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வகைகள் போடுறதுக்கு சில பேருக்கு பாஸ்மதி ரைஸ் டேஸ்ட்டு பிடிக்கும் சில பேருக்கு ஜீரக சம்பா பிடிக்கும் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அது வாங்கிக்கோங்க அப்புறம் இட்லி அரிசி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்க்ரீடியன்ஸ் தான் என்னெல்லாம் வேணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அளவு வந்து உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க நீங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பருப்பு வகைகள் பருப்பு வகைகளில் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து எதுக்கு வாங்குவோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு போடுறதுக்கு அப்படி இல்லைன்னா உளுந்தஞ்சாதம் கஞ்சி உளுந்தங்கஞ்சி வைக்கிறதுக்கு வாங்குவேன் வெள்ளை உளுந்து பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு அடை தோசைக்கு எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கு வாங்குவேன் இப்போது சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இந்த அரிசி வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது சூப்பரான டிப்பு தாங்க என்ன அப்படின்னா ரொம்ப நாள் இது ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பூச்சி வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அரிசி போட்டு வச்சுருக்கிற கண்டெய்னரில் வத்தலும் வசம்பு வசம்பு தெரியும்லாங்க அந்த இது வசம்பையும் சேர்த்து போட்டு அரிசி ஸ்டோர் பண்ணிங்க அல்லது பருப்பு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பூச்சி வராமல் தடுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பயிறு கடலை வகைகள் பயிறு வாங்குவேன் பச்சை பயிர் வாங்குவேன் ராஜ்மா வாங்குவேன் ராஜ்மா அப்படின்னா கிட்னி பீன்ஸ் சொல்லுவோம் நாங்கள் அதுதான் இப்போது ஒரு மாதம் பயிர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த மாதம் ராஜ்மா வாங்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு மந்தில் நம்ம ராஜ்மா வாங்கிக்கலாம் ஏன்னா ரெண்டும் ஒரே மந்தில் வாங்கினீங்கன்னா காலி ஆகாது சீக்கிரத்தில் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் பயிர் அவிச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அப்படி சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்க அந்த டைமில் என்ன பண்ணலான்னா இதை வச்சு கிரேவி பண்ணலாம் கிரேவி சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க இந்த கிரேவி நான் இந்த கிரே பயிர் வச்சு எப்படி கிரேவி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் தாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பொட்டுக்கடலை கொண்டக்கடலை பட்டாணி சோயா கானம் கானம் கண்டிப்பாக வாங்குவோங்க எப்போவாவது நம்ம துவையல் அரைச்சிகள்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி பயிர் வகைகள் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையவே இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது சேர்த்தே ஆகணும் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லிஸ்ட்டு தாங்க என்னென்னா மசாலா பொருட்கள் கண்டிப்பாக நம்ம கிச்சனில் இது தீந்து போகாத அளவில் ஸ்டாக் இருந்தே ஆகணும் அது என்னெல்லாம் பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் ஜீரகம் மிளகு எள் எள் கண்டிப்பாக வாங்குவேன் நான் எள் பொடி தெரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எள் துவையலும் அரைச்சிக்கலாம் பெருங்காயத்தூள் மிளகாய் வத்தல் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா பொருட்கள் இது வந்து வெஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வாங்கியே தாங்க ஆகணும் என்னெல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கசகசா பிரிஞ்சி இலை மராட்டி முக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பிரியாணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை நான்வெஜ் பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி நான்வெஜ் கிரேவி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் வெஜ்ஜு கிரேவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மாவு வகைகள் மாவு வகைகளில் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கோதுமை மாவு கடலை மாவு மைதா மாவு ராகி மாவு அரிசி மாவு சோள மாவு மைதா மாவில் நான் எதுக்கு வாங்குவேன் அப்படின்னா இது வந்து ரவா தோசைக்கு யூஸ் ஆகும் அதுக்காக தான் வாங்குவேன் பட் மைதாவில் பூரிலாம் போடவே மாட்டேன் கோதுமை மாவில் தான் பூரி போடுவோம் எப்போவாவது சோலை பட்டுரா வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் மைதா மாவில் தான் போடுவேன் சோலை பட்டுரா எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த டிஷ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க அப்புறம் ராகி மாவுலையும் தோசை சுடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பொடி வகைகள் இதில் என்ன பொடிலாம் வாங்குவேன் அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூள் ரசப்பொடி கரம் மசாலா பொடி பிரியாணி மசாலா பொடி மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த மிளகாய் தூளில் ரெண்டு வகையான மிளகாய் தூள் வாங்குவேங்க நார்மலான மிளகாய் தூள் ஒரு கொஞ்சம் வாங்குவேன் அது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடரும் வாங்குவேன் அது நல்ல கலராக இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் ஸோ நம்மளோட டிஷ்ஷை வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக காமிக்கும் அதுக்காகவே அது வாங்குவேன் அடுத்தது இதர பொருட்கள் அதாவது நம்ம கிச்சனில் இவ்வளோ நேரம் பார்த்த பொருட்கள் போக வேறு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா சுகர் வேணுங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவேன் அப்புறம் புளி மல்லி ப்ரூவும் வாங்குவோம் டீ தூளும் வாங்குவோம் சில பேருக்கு ப்ரூ தான் பிடிக்கும் சில பேருக்கு டீ தான் குடிப்பாங்க அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி அச்சு வெல்லம் ஹெல்த் ட்ரிங்க் உங்கள் குழந்தைங்க எது விரும்புகிறாங்களோ அதை வாங்கிக்கோங்க எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்கெல்லாம் போன் வீட்டாக தான் குடிப்பாங்க ஸோ நான் போன் வாங்குவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவல் ரவை கருப்பட்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நாங்கள் வந்து களி மாவு திரிச்சு வச்சுருப்பேன் ஸோ அதில் கருப்பட்டி சேர்த்து தான் கிண்டி கொடுப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அவல் ரவை வந்து கண்டிப்பாக தேவைதாங்க எப்போதும் இட்லி தோசை வந்து போர் அடிச்சுது அப்படின்னா அவல் உப்புமா கிண்டிக்கலாம் ரவையும் ரவையும் மைதாவும் சேர்த்து ரவா தோசை செஞ்சுக்கலாம் உப்மாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரவையை அதுக்காக வாங்குவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பளம் அப்பளம் வந்து நான் ரேராக தான் வாங்குவேன் ஏன்னா நாங்கள் வெயில் டைம்லேயே கூழ்வத்தல் போட்டு வச்சுப்போம் அது ஸ்டாக் இருக்கும் அதுவும் போக ஸ்கூல் இருந்துச்சுன்னா பொரியலே சாப்பிட்டுப்பாங்க அப்பெல்லாம் தேவைப்படாது குழந்தைங்களுக்கு ஸோ அது கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேமியா சேமியாவில் ரெண்டு டைப் இருக்குது ராகி சேமியா இருக்கும் வாங்குவேன் கோதுமை சேமியாவும் வாங்குவோம் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உப்மாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் புட்டை வச்சுக்கலாங்க ராகி சேமியாவில் புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில் அடுத்தது எண்ணெய் வகைகள் எண்ணெய் வகைகளில் என்னெல்லாம் வாங்குவேன் அப்படின்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் நெய் வாங்குவேன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூணுமே செக்கில் ஆட்டினது தான் வாங்குவோம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது ரீஃபைண்ட் ஆயில் வந்து இப்போ பூரி அந்த மாதிரி ஆயில் ஃப்ரை ஐட்டம்ஸ் செய்கிறதுக்காக இந்த ரீஃபைண்ட் ஆயில் வாங்கிப்பேன் மற்றபடி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் பொரியல் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே கடலெண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ எல்லா வகையான எண்ணெயும் சேர்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு நெக்ஸ்ட்டு பூஜை பொருட்கள்ங்க பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கணும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி தேவைப்படுறது தீப எண்ணெய் மட்டும்தான் எண்ணெய் மட்டும்தான் காலியாகும் ஸோ அது மந்த்லி வாங்க வேண்டியது இருக்கும் மற்ற எல்லா ஐட்டம்ஸுமே ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வரும் நம்மளுக்கு அந்த அளவு வாங்கிக்கோங்க திரி கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி தசாங்க பவுடர் நான் யூஸ் பண்ணுவேங்க தசாங்க பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கிது மோஸ்ட்லி தசாங்க பவுடர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை போக்குங்க மெயின்லி கண் திருஷ்டி இருக்குது அது அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு நான் என்னோடய பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் அதோடய லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ஐட்டம்ஸுங்க க்ளீனிங் ஐட்டம்ஸில் என்னெல்லாம் வாங்குவோம் அப்படின்னா நான் ஹமாம் சோப் வாங்குவேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சோப் பிடிக்குதோ அதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க அப்புறம் வாஷிங் சோப்பில் ரின் வாங்குவேன் ஃபேஸ் வாஷ் வாஷிங் பவுடர் வந்து நான் மிஷின் வச்சுருக்கிறேன் அதுவும் லோடு மிஷின் அதனால் ஹென்கோமேட்டிக் வாங்குவேன் டாப் லோடு மிஷினுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது ஹென்கோமேட்டிக்னு தான் சொல்லணும் நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் ஷாம்பூ பேஸ்ட் ஃபேஸ் பவுடர் லைசால் லிக்விட் லைசால் லிக்விட் நான் எதுக்கு வாங்குவேன் அப்படின்னா கேஸ் டேபிள் கவுண்டர் டாப் வந்து தொடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆயில் பிசுக்கு எது இருந்தாலும் நல்லா போயிடுது ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது வெசல் வாஷிங்க்கு உங்களுக்கு எந்த லிக்விட் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்காட்ச் பிரைட் ஹார்பிக் பீத்தாம்பரி பவுடர் இது வந்து வீக்லி ஒன்ஸ் நான் பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போது விளக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவேன் சபீனா பவுடரும் அதே மாதிரி அதுக்கு தான் இப்போது நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு இது எப்படி நம்ம லிஸ்ட்டு போட்டு வாங்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு காலமில் எழுதிட்டேன் குவான்டிட்டிக்காண்டி ஒரு காலம் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா மந்த்லி இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணவே வேண்டாம் ஒன்ஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டியை மட்டும் இந்த காலமில் கொடுத்துட்டு அதுவும் பென்சிலை வச்சு அந்தந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு நேரியாக குவான்டிட்டி எழுதிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அல்லது ஒரு ஃபோட்டோ பிடிச்சோ உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வரும்போது கூட வாங்கிக்கலாம் ஜாமா வாங்குறதுக்காக மெனைக்கிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி போகணுன்னு தேவை இருக்காது ஃபோனில் எப்போதும் நம்மகிட்ட இருக்கும் ஸோ லிஸ்ட் எடுத்துகிட்டு போகலை மறந்து வச்சிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் வராது ஸோ நெக்ஸ்ட் மந்த் வாங்கும்போது நீங்கள் அந்த பென்சில் வச்சு எழுதியிருக்கிற குவான்டிட்டியை ரப் பண்ணிட்ட எந்த பொருள் நம்மகிட்ட இருக்குதோ அதை பார்த்துட்டு அதை தவிர்த்துட்டு மற்றதுக்கு மட்டும் எழுதிக்கலாம் குவான்டிட்டி நிறைய கொஞ்சம் இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் போதும் அப்படின்னா குவான்டிட்டியை கம்மி பண்ணியும் எழுதிக்கலாம் ஒன்ஸ் எழுதி வச்சுக்கிட்டாலே போதுமானது நான் இப்படி தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதை எழுதி வச்சு நான் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுப்பேன் ஃபோட்டோ எடுத்த அப்படி தான் நான் வாங்கிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்